How to create a cost center. First up வந்து F11 feature. F11 key press panna accounting info அப்படிங்கிறது select பண்ணிட்டு maintain cost center yes கொடுக்கணும். Use cost center for job costing yes கொடுக்கணும். Next வந்து more than one pair காஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிறத எஸ் கொடுத்து ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். செகண்ட் ஸ்டெப் கிரியேட் எ காஸ்ட் கேட்டகரி. காஸ்ட் கேட்டகரி எதில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்டிங் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷனில் காஸ்ட் கேட்டகரி கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம்னா சிங்கிளார் மல்டிப்புள் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், எது வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கிற வேண்டியது. தேர்ட் ஸ்டெப் வந்து கிரியேட் எ காஸ்ட் சென்டர். அதுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபோவில் காஸ்ட் சென்டர் கிரியேட் சிங்கிளார் மல்டிப்புள் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையிலையும் பிரான்ச் ஆஃபீஸ் வந்து மதுரை ஓசூர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் சென்டர் மூலமாக ஹெட் ஆஃபீஸையும் க்ரியேட் பண்ணிக்கிறணும், அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸையும் க்ரியேட் பண்ணிக்கிறோம் தனித்தனியாக. சென்னை அப்படிங்கிறது ஒரு காஸ்ட் சென்டர் க்ரியேட் பண்ணிக்கிற வேண்டியது அண்டர் ப்ரைமரியில். மதுரைங்கிற காஸ்ட் சென்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறது அண்டர் ப்ரைமரியில், அதே சேம் ஆப்ஷன் படத்தில் உள்ள மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிற வேண்டியது. இப்போ இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கும் காஸ்ட் சென்டருக்கு எப்படி மல்டிபிள் குடோன் க்ரியேட் பண்ணதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா F11 ஃபீச்சரை செலக்ட் பண்ணணும். F11 கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணப்புறம் மெயின்டெயின் மல்டிபிள் குடோன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போய் எஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு வெளியே வந்துட வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் இன்வென்ட்ரி இன்ஃபோ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் குடோன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண வேண்டியது க்ரியேட் பண்ண வேண்டியது சென்னை மதுரை ஹோசூர். அதுக்கப்புறம் எதுவும் செட்டிங்ஸ் தேவைன்னா F12 கீயை ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியது. எல்லா ஃபீச்சரையும் செலக்ட் பண்ண சொல்ல அசப்ட் எஸ்ஆர்னோன்னு கேட்கும், அது கொடுத்தே அவனை எஸ் கொடுத்துடணும், அப்போ தான் செட்டிங்ஸ் வரும். இப்போ நம்மள்கிட்ட வந்து மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு கேஷ் இருக்குது, சென்னை டிபார்ட்மெண்ட், ஹோசூர், மதுரை பிரான்ச் ஆஃபீஸ். சென்னை டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 லட்சம் ரூபா இருக்குது. அதே மாதிரி ஹோசூர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 லட்சம் ரூபா இருக்குது. ஆனால் மதுரைக்கு வந்து சொல்லலை எக்ஸாம்பிளில். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்ஜர் இருக்கணும். லெட்ஜர் வந்து எதில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா அக்கௌண்டிங் இன்ஃபோவில் லெட்ஜர் சிங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிற வேண்டியது. முதல்ல வந்து கேபிட்டல் அண்டர் கேட்டகரி வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து கேஷு அண்டர் கேட்டகரி வந்து கேஷ் க்ரியேட் பண்ணிட வேண்டியது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நேராக ட்ரான்சாக்ஷன் மோடுக்கு போக வேண்டியது. எப்படின்னா F6 ப்ரெஸ் பண்ணி ரிசிப்ட் மோட்டில் போய் நம்ம கேஷ் வந்து நம்மளுக்கு வர மாதிரி என்ன பண்ணணும், என்ட்ரி போடணும். அப்போ கேஷ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம யாவும் வச்சுக்கணும். அக்கௌண்ட் டைப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ட்ரான்சாக்ஷன் இதில் வந்து கேபிட்டல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு காஸ்ட் சென்டரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னை ஹோசூர் அப்படிங்கிறத ரெண்டு என்ட்ரியை மட்டும் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு வந்து சென்னைக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 1 லட்சம் ரூபா என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி குடோன் செலக்ட் பண்ணிக்கணும் சென்னைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஹோசூருக்கு 2 லட்சம் ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து குடோன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரியாக அசப்ட் பண்ணணும். கடைசியில் நம்ம என்டர் அடித்தோடனே என்ன ஆகும்னா அசப்ட்டுன்னு கேட்கும், எஸ் ஆர் நோன் எஸ் கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடுற வேண்டியது.
இப்போ நம்ம என்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு எதில் போகணும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் போய் கேஷ் அக்கௌண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி கேபிட்டலையும் பார்த்தாலும் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.